ராத்திரி பூராவும் யோஜனை முடிவு பண்ணிருக்கேன். விவரம் புரியாத பயலா இருக்கா இத பத்தியா? உனக்கு புடவை, இத பத்தியா ஜாக்கெட், இந்த காலத்து பொம்பளைகளுக்கு கூச்சம் கிடையாது. இவன் வைக்கப்படுறான், இவன் சரியில்லப்பா. டேய் ஷேவ் பண்ணிக்கடா மீசைய. நீ பொம்பளையா பொறந்திருக்கா, நீ ஆம்பளையா பொறந்திருக்கா, எவ்வளவு அழகா தெரியுமா? நீ மட்டும் நிஜமாவே பொம்பளையா இருந்தா உன்னை அப்படியே அணக்கா தூக்கிட்டு போய் கோவில் வச்சு தாலி கட்டிட வேண்டாம். நீ தான் ஆம்பளையா இருக்க, என்ன செய்யறது? இப்ப நீ பாக்குறதுக்கு ஒரு நடுத்தர குடும்பத்து பெண் மாதிரி இருக்க, உன்ன ஒரு பணக்கார பெண்ணா இருப்பேன். திரும்ப இந்த நெக்லஸ் நீ போட்டுக்கிட்டு வந்தேன்னா நமக்கு அந்த வீட்டுல ஜாக்கிரதடா, பொம்பளை மாதிரியே நடந்துக்கணும். ஐயோ பொம்பளை கட்ட பாவா. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டு இருக்காங்க மாமா. இது யாரு? வாங்க வாங்க. Many happy returns of the day. Oh, thank you. நீங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் அப்படி? போற போக்கில் ஏற்பட்ட அறிமுகம் தானே, அலட்சியமா இருந்துருவீங்களோ நினைச்சேன். மதிச்சு வந்ததுக்கு ரொம்ப நன்றி மாமா. இவர் மிஸ்டர் மோகன், ஆட்டோமொபைல் இன்ஜினியர். இவர் எங்க அங்கிள் பார்த்த சாரதி, மேனேஜிங் டைரக்டர் இந்திரா இண்டஸ்ட்ரீஸ். Please to meet you, sir. Pleasure is mine. இது என்னுடைய சிஸ்டர், பேரு ராணி. ஹலோ, வணக்கம். உள்ள முடிப்போம் வாங்க. இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? சொந்தமா தொழில் செஞ்சுட்டு இருக்கேன். பெரிய பெரிய லட்சாதிபதிகள், கோடீஸ்வரர் தான் என்னுடைய கஸ்டமர்ஸ். என்னுடைய கைத்திறமையை பார்த்து அசராதங்களே கிடையாது சார். நான் ஒரு இடத்துல கையை வச்ச வேற யாருமே கை வைக்க முடியாது. தொழில் அவ்வளவு சுத்தமா இருக்கும். எனக்கு திடீர் திடீர்னு அழைப்பு வரும் பாருங்க, அதனால நான் எப்பவுமே தயாரா இருப்பேன். ஜேஜி வர்றாரு. மிஸ்டர் மோகன், ஆட்டோமொபைல் இன்ஜினியர். ஐ சீ. ப்ளீஸ் டு மீட் யூ சார். என்ன படிக்கிறேமா? நான் பள்ளிக்கூடவே போனது இல்லைங்க. ஓ, பிரைவேட்ட படிக்கிறியா? ஆமாங்க, நான் வீட்லயே டீச்சரை படிச்சிருக்கேன். அப்படியா? ஆனா இந்த நெக்லஸ் ரொம்ப நல்லா இருக்கே. எங்க அண்ணன் வாங்கி கொடுத்தது. அண்ணன் வாங்க. நீங்க பேசிட்டு இருங்க, வரேன். வாங்க மிஸ்டர் வீரராகவன். வணக்கம். சரியான சமயத்துக்கு தான் வந்தீங்க. இந்த பெண் கூட வந்தது யாரு? என்ன விஷயம்? வெல் மிஸ்டர் மோகன், யாரு இது? இது என்னுடைய சிஸ்டர். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஆமா, இந்த நெக்லஸ் உங்களுக்கு ஏது? நல்லா இருக்குல்ல சார்? ரொம்ப நல்லா இருக்கு. எஸ் எஸ். ஆனா முந்தா நாள் மிஸ்ஸஸ் பார்சாரதி கடவு கொடுத்த நெக்லஸ் உங்க சிஸ்டர் கழுத்துக்கு எப்படி வந்தது? அது சிஸ்டர் வந்து இவ்வளவு பேர் இங்க இருந்தோம், இது உங்களோட நெக்லஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு நேரம் ஆயிருக்கேன். என்ன என்ன என்னமா சொல்ற? நான் சொல்றேன் சார், இது இவங்க வீட்டு பொருள் தான். இதை இவங்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காகத்தான் என் தங்கச்சி கழுத்துல போட்டு கூட்டிட்டு வந்தேன். அது எங்க வீட்டு பொருள்னு உனக்கு எப்படி தெரியும்? அம்மா, இது கூட நீங்க வாங்கின பில் இருந்தது இல்ல, அதை வச்சு கண்டுபிடிச்சோம். சொல்லலே சொல்றேன் சொல்றேன். என்னமா அது? என்ன உங்களுக்கு நினைவில்? நானே தான். அன்னைக்கு நீங்க நகை கடையில நகைய பறி கொடுத்த உடனே உங்க கூட சேர்ந்து தேடினேனே. திருடனே திருடனே, யாவம் இல்ல? எஸ் எஸ் எஸ், நீதான பாரு. நானே தாங்க. இந்த பாருங்க, உங்ககிட்ட சொன்ன மாதிரியே திருடனை தேடி கண்டுபிடிச்சு செம்சியா நான் கொடுத்தேன் பாருங்க. இந்த நகையும் அந்த பில்லையும் எங்கிட்ட கொடுத்துட்டான். அவனை கொண்டு போய் போலீஸ் ஒப்படைக்கலாம் போனேங்களா? அப்ப பாருங்க பாவம், அவன் பொண்டாட்டி, அதுவும் நிறமாத கர்ப்பிணி, என் காலில் விழுந்து ஏதோ கதறி கதறி அழுதுங்க. அதனால தாங்க அவனை விட்டுட்டேன்.
அவன் வீடு எங்க இருக்கு? அவன் வீடு தெரிஞ்ச நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். அவனுக்கு ஏதுங்க வீடு? தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. ஐ மீன் பிளாட்ஃபார்ம் சார், அவன் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் சார். பிளாட்ஃபார்ம் போய் நம்ம யாரும் ஹெல்ப் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆமாங்க. ஆமா, அந்த நகையை ஏன் உடனே கொண்டு வந்து கொடுக்கல? உங்ககிட்ட நகையை கொடுத்து வந்துகிட்டே இருந்தேன்னா வரவையில உங்க மருமக காரை பே பண்ணி கொடுத்தேன். அவங்க ஒரு பர்த்டே இன்விடேஷன் கொடுத்தாங்க. இன்விடேஷன் உங்க பேரு, ரசீதி உங்க பேரு. நான் விடுவேனா? உங்க வீட்டு நகையை உங்க வீட்டு விடாமலே கொடுத்தா டிராமேட்டிக்கா இருக்கும்னு இப்படி செஞ்சேன். என் தங்கச்சி சொன்னா உங்களால வைர நகரத்தை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னா. அவங்க கண்டுபிடிச்சாங்க. அவங்க பெரிய லாயர். சொந்த நகையை கண்டுபிடிக்கிறது பெரிய லாயரா இருக்கணுமா?